Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து ஊருக்கு போயிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஆனால் அம்மா வீட்லேயும் போவாங்க, மாமியார் வீட்லேயும் போவாங்க. ஊருக்கு போகிறதுனால காலையில் சீக்கிரம் எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி ஃபஸ்ட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அண்ணி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு தம்பியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணி அண்ணாவெலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கோம், காமிக்கிற பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி அடுத்த நாள் மார்னிங் வந்து எல்லாருமே வீட்லேயே குளிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு 5:30 போல் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் கோயில் போகிறதுக்காக. கிளம்பி வந்து ஒரு 9:30 பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வந்தோம். ஏன்னா அத்தை மாமாலாம் கரெக்டாக டைம் சாப்பிடுவாங்க, அதனால் அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா முப்பூசை வந்து இருந்தது. ஸோ எல்லாருமே எல்லா பங்காளிகளுமே சேர்ந்து செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. மாமா வந்து அங்கே நின்று யார்கிட்டயோ பேசிகிட்ருக்காங்க. ரிலேட்டிவ் தான், எனக்கு தெரியல பட் அவருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து பேசிகிட்ருந்தாங்க, மாமா டிரைவர்லாம் பேசிகிட்ருந்தாங்க. நானும் அத்தையும் வந்து அங்கே நின்றுட்டுருந்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ரொம்ப தாகமாக இருந்தது, சரி தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி காருக்கு போயிருந்தோம். ரொம்ப காற்று கூட அன்னைக்கு வெயிலும் அடித்தது, காற்று ரொம்ப அதிகமாகவே இருந்தது, நல்லா இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வில்லேஜில் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் வந்து வந்துட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ முப்பூசைனாவே வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் ஒரு 12:00 வரையும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுல்ல, ஸோ வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த சாமிக்கு எடுத்துகிட்டு வந்திருப்போம் அந்த பொருளை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து ஒரு 2:00 போல் 1:30 போல் வந்து அங்கேயே சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க கோயில்லேயே வந்து. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பாப்பா பாருங்கள் அங்கே எப்படி சாமி கும்பிட்ருக்கா, எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து அவளே வந்து கும்பிட்ற மாதிரி அவ்வளோ டைம் விழுந்து விழுந்து தொட்டு தொட்டு கும்பிட்டுருந்தா. சரி, அதுதான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்து நல்லா இருந்தது, அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணால். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கொஞ்சம் அந்த விளையாட்டு பொம்மைலாம் வைப்பாங்கள்ல அங்கே அது இருந்தது, அது அங்கே வந்து எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் பிளாக்ஸ் தான் வந்து வாங்கிட்டு இருந்தா, அவங்க அப்பா கூட போய் வாங்கிட்டுருக்கா. நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணால். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான், அதாவது முப்பூசன்றதுனால எல்லாருமே வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஃபேமிலி ஃபேமிலியாக போய் கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் போய் கும்பிட்டுருந்தோம். ஸோ லாஸ்ட் வரி இருந்து பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசை, பட் அவ்வளோ நேரம் 5:30 அப்படி ஆயிரும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அவ்வளோ நேரம் எங்களால் வந்து இருந்து பார்க்க முடியாது, ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கே வந்து 4-5 hours வந்து ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஊருக்கு, ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா இந்த மரம்லாம் வந்து நல்லா இருந்தது, சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாளே நாங்கள் வந்து இங்கே பெங்களூர் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் வந்து ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு டிமார்ட் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். தங்கச்சி வந்திருக்காங்க ஊர்லேருந்து, ஸோ அதனால் எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். ஹாய் சொல்லுங்கள், எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து ஆட்டோ புக் பண்ணியிருக்கார் ஹஸ்பண்டு, ஸோ அவரும் தான் கூட வந்துட்டுருக்காரு, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆட்டோக்காக. பார்த்திங்கன்னா பாப்பா வந்து விளையாடிட்டுருக்கா, அவர் அங்கே நின்றுட்டுருக்காரு தூரமாக. ரொம்ப
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம். நான் டிமார்ட் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்காங்க டிமார்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து என்னால் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல, ஸோ அப்படியே ரொம்ப கூட்டமாக இருந்தது. எப்பயுமே டிமார்ட் போனால் கூட்டமாக தான் இருக்கும், வீக் டேஸில் தான் போனோம், அப்பயுமே வந்து கூட்டம் வந்து அதிகமாக தான் இருந்தது, ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்லேருந்து என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப பெரிய ஷாப்பிங் ஹால்லாம் இல்லை, ரொம்ப குட்டியான ஷாப்பிங் ஹால். தேவையான பொருள் மட்டும், அதாவது வீட்டில் இல்லாமல் இருக்குல்ல ஒரு சில பொருள், அது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து நிறைய டிமார்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது டிமார்ட் வந்து ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பல்கான க்ராசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப வந்து ஒர்த்தான ஏரியான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நாம் வந்து கடையில் எம்ஆர்பி ரேட் விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஒரு 10 ருபீஸ், ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் பல்காக வாங்கும்போது அந்த 10 ருபீஸ் 20 ருபீஸ் கூட ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் டிமார்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷாப்பிங்காக இருக்கும். அதே டைம் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து கிடைக்காத பொருளே இருக்காது, எல்லா பொருளுமே நமக்கு கிடைக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து க்ராசரிஸாக இருக்கட்டும் சரி, ஆர்கனைசர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட்டுட்டு போவோம், இதில் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது, அதுக்கு அதிகமாக தான் போகும். அட்லீஸ்ட் ஒரு 500, 1000 அந்த மாதிரியாவது அதிகமாகிட்டு தான் போகும். பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளால் முடிக்கவே முடியாது டிமார்ட் போனோன்னா, ஏன்னா நமக்கு அங்கே போனால் நிறைய டெம்ட் ஆகும். அதுவும் ஆர்கனைசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம பார்த்து டெம்ட் ஆகாமல் தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வரணும். ஏன்னா வந்து நிறைய பொருள் வாங்கிட்டோன்னா நமக்கு பில்லும் அதிகமாகும். ஸோ தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்தோம்னா வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிமார்ட் பொறுத்தவரை நம்ம ப்ரைஸுமே வந்து ரொம்ப டெம்ட் ஆகும். ஏன்னா வந்து வெளியில் வாங்குற ரேட் விட இங்கே வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியாக இருக்குல்ல, ஸோ இதிலே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டில் போடாத லிஸ்ட்டு கூட அதில் வந்து வரும். நம்ம வாங்கும்போது ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக போகும். லாஸ்ட்டில் நமக்கு எடுக்க ஒன்றுமே தெரியாது, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் பில் போடும்போது பார்த்திங்கன்னா எப்படி பில் ஏறுதுனே தெரியாது, அந்தளவுக்கு பில் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கோம் டிமார்ட் பொறுத்தவரை. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் பல்காக க்ராசரிஸ் வாங்குறீங்க, பல்காக திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஆப்டான ஒரு ஏரியா டிமார்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் டிமார்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் வாங்கியிருக்கேன், ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ரீடம் ப்ராண்டில் வந்து வாங்கியிருக்கேன். 1 லிட்டர் பேக் தான் இது. இது இல்லாமல் இன்னொரு பேக்கு வாங்கியிருக்கேன், அது வந்து சஃபோலா ப்ராண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 192 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 165 இருந்துச்சு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆஃபரில் ஸோ இதுவும் வாங்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அவல் வாங்கியிருக்கேன், அவல் வந்து 1/2 kg பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து டிமார்ட் ப்ராண்டு தான். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராண்ட்ஸ் கூட கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது. நான் வந்து டிமார்ட் ப்ராண்டே எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர்பி வந்து 33 ருபீஸ் போட்டிருக்கு பாருங்கள். பட் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. ஸோ அந்த ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து 27 ருபீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸு, இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா நான் 2 வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 40 ருபீஸு. பட் நான் வாங்கின ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். ஸோ நான் இதில் வந்து 2 பேக் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேண்டு ரெண்டு இதை வாங்கியிருக்கேன், பாப்பாவுக்கு போடுறதுக்காக இந்த 2 இதை வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா 35 ருபீஸ். இந்த பிங்க் கலர் இருக்குல்ல அது வந்து 35 ருபீஸ். இது வந்து 29 ருபீஸ். ரெண்டுமே நல்லா இருக்குது, கலர் கலராக இருக்குது. இது ரெண்டு வாங்கியிருக்கேன். அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஃபி பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபில்டர் காஃபி தான், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் ஃபில்டர் காஃபி தான், நம்ம வந்து ஃபில்டர் போட்டுக்கணும். இது வந்து வாங்கினது வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது, 1/2 kg பேக்கெட்டு. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் காஃபி வந்து 200 கிராம்ஸே பார்த்திங்கன்னா 180 ருபீஸ் கிட்ட இருந்தது சில ப்ராண்டெல்லாம். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இது 1/2 kg வந்து 200 ருபீஸ் தான். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம்.
எம்ஆர்பி ரேட் வந்து 260 ருபீஸ், பட் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். இது வந்து ரொம்பவே ஒர்த்தான இது தான் சொல்வேன். ஏன்னா நமக்கு 1/2 kg 200 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குதுன்னும் போது இன்ஸ்டன்ட் காஃபியை விட இது வந்து கொஞ்சம் நம்ம என்ன மெனக்கட்டு ஃபில்டர் போடுறது மட்டும்தான், மற்றபடி இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எனக்கு. ஸோ அதனால் இந்த பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த பிராண்ட் வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து லூஸ்லியும் அவைலபிளாக இருக்குது, பேக்கெட்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு எது வேணுமோ அது வந்து வாங்கிக்கலாம். எனக்கு வந்து பேக்கெட் கம்பேர் பண்ணும்போது இங்கே லூஸில் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது ப்ரைஸு. ஸோ பேக்கெட்டோட ஒரு 5-10 ருபீஸ் கம்மியாக. நான் வந்து இதில் வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் கேஜி வந்து 39 ருபீஸ். இதில் வந்து 1.5 கிலோ இருக்குது, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து வீட்டில் வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு, அதனால் இதோ வந்து வாங்கியிருக்கேன். 1/2 kg இருக்குது, 1/2 kg விட 200 கிராம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பர் கேஜி வந்து 68 ருபீஸ். நமக்கு வந்து 1/2 kg விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 53 ருபீஸ், அதுக்கு தகுந்த ரேட் போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு பேக்கெட்டை விட இந்த லூஸில் வந்து கம்மியாக தெரிஞ்சது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு அதே மாதிரி தான், பேக்கெட்டை விட கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சது. ஸோ பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து எனக்கு மறந்துருச்சு, ஸோ அதனால் என்னால் சொல்ல முடியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பர் கேஜி வந்து 98 ருபீஸ் டிமார்ட் ப்ரைஸு, இதை விட அதிகமாக இருந்தது பேக்கடு ப்ரைஸ்லாம். ஸோ அதனால் இந்த இது எடுத்திருக்கேன், லூஸில் எடுத்திருக்கேன். இதுவுமே அப்படி தான், 1/2 kg விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 61 ருபீஸ். இந்த கேஜிக்கு வந்து 61 ருபீஸ் வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பேக்கெட்டு, பாப்பா வந்து சாப்பிடுவா பாலில் போட்டு, ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி சாப்பிட மாட்டிருக்கா அப்படின்னா இது கொஞ்சம் கப்பில் போட்டு பால் ஊற்றி கொடுத்தோன்னா கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுவா, ஸோ அதனால் இது வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸு, டொமேட்டோ சில்லி சாஸ், இது வந்து ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ், இங்கே தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள் 70 ருபீஸ். டிமார்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ், 5 ருபீஸ் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம். இந்த பிஸ்கெட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோன் பப்படி, இதெல்லாம் வந்து இந்த ஹல்திராம்ஸோட சோன் பப்படி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், எனக்கும் பிடிக்கும், என் சிஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹூக்ஸு, வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல ஹூக்ஸு, அது வந்து தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 60 ருபீஸு, ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 49 ருபீஸ். ஸோ நமக்கு வந்து அப் டு 2 kg வந்து இதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு. 5 பீசஸ் இருக்குது இதில். ஸோ இதுவும் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து இந்த டூத் ப்ரஷ் வைப்போம்ல அந்த ஹோல்டர் மாதிரி இது. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ், எம்ஆர்பி வந்து 145 போட்டிருக்காங்க. டிமார்ட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 39 ருபீஸ், கிட்டத்தட்ட 40 ருபீஸ் இது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நல்லாயிருக்கு மெட்டீரியலு, நல்லா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிப்பர் பாட்டில், பாப்பாவுக்கு வந்து இது வாங்கணுன்ட்டுருந்தோம். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தா பட் அது வந்து ரொம்ப பழசாயிருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபீடிங் பாட்டில் வந்து நான் அவளுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா பால் வந்து இதில் எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ அதனால் இதில் எடுத்துகிட்டு போகலாம், ஃபீடிங் பாட்டில் மறந்த மாதிரியும் இருக்கும், இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனில். இது வந்து பார்த்திங்கன்னா 140 ருபீஸ், 139 ருபீஸ், உள்ளே பாருங்கள் இது ப்ரைஸ் இது இருக்குது, டேக் இருக்குது, 139 ருபீஸ். அண்ட் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 155 ருபீஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிக்கி பேங்க் தான், இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 79 ருபீஸ். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல், டின்ல வாங்கியிருக்கோம். ஸோ வந்து பிளாக் கலர், இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து சூஸ் பண்ணார். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு டஸ்ட்பின் வாங்கணும்னு வச்சுருந்தோம். ஸோ இது வந்து 79 ருபீஸ், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 90 ருபீஸ், டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 79 ருபீஸ். நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மெட்டீரியல், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு பால் வாங்கியிருந்தது. ஸோ அவ்வளோதான் எங்களோட டிமார்ட் ஷாப்பிங்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிவு. உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அதை மாற்றிக்கிறதுக்கு. தேங்க்யூ.